உங்க எல்லாருக்கும் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து இந்த வருஷம் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து நான் என்னென்ன கிஃப்ட்ஸ் பண்ணி அவரை சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் போடலான் இருக்கேன். நான் வந்து எல்லாமே ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் தான் பண்ணியிருந்தேன். நானா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ண கிஃப்ட்ஸ் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். வாங்கி கொடுக்கறத விட எனக்கு நானா செஞ்சு அது முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வா சூப்பரா வந்திருக்கு அந்த மாதிரி. இந்த வருஷம் வந்து நான் ஒரு 5 கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து 2 கிஃப்ட் அதிரன் கொடுத்தது. அது என்ன பண்ணனா, ஆக்சுவலா நான் பண்ணது தான், பட் அவன் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பெயிண்ட் பண்றது அதெல்லாம் பண்ணியிருந்தா. அதை அவன் பெயிண்ட் பண்றப்ப நான் அதை வீடியோ எடுத்து அவருக்கு அதை கிஃப்ட் பண்றப்ப அந்த வீடியோ போட்டு காமிச்சிருந்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது ஒன்றும் இல்லை, ஒரு டப்பா, ஒரு அட்டை பொட்டி டப்பா மாதிரி. அதுல வந்து ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரை வந்து போட்டு அதில் வந்து அப்படியே ஃபெஃபிக்கால வந்து நான் லைட்டாக ட்ராப் மாதிரி பண்ணால் உங்களுக்கு அந்த ஷ்ரிங்க் ஆகி நல்லா கிடைக்கும் அது காயிறப்ப. அதுக்கு மேலே பிளாக் பெயிண்ட் அடித்தேன். அந்த பிளாக் பெயிண்ட் தான் அதிரன் அடித்தான். அடிச்சுட்டு அப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து கோல்டன் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை நல்லா காய வச்சுட்டு, இது வந்து கிளே, இது மூணுமே கிளே, இது நான், இது என் ஹஸ்பண்ட், இது அதிரன். நான் அதிரன் கிட்ட சொல்லி கொடுத்துருந்தேன், அதிரன் இது யாரு அப்படின்னு கேட்டா அம்மா அப்படின்னு சொல்லுவான், இது யாருன்னு கேட்டா அப்பா அப்படின்னு சொல்லுவான், இது அதிரன் அப்படின்னு அவனே சொல்லிக்குவான். ஸோ இது வந்து பிங்க் கலர் கிளே என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதுல இந்த மாதிரி ஷேப், ஹார்ட் ஷேப் மாதிரி பண்ணி அதுல இடையில எங்க பையன் அதிரன் குட்டி இருக்க மாதிரி பண்ணி நான் கலர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து அதிரன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தான் அப்பாவுக்கு. ஃபர்ஸ்ட்னா இவர் பர்த்டேவோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அடுத்தது வந்து அடுத்ததும் அதிரனோட கிஃப்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட். இது செய்யறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு, பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப். எங்கிட்ட சிலிகான் மோல்டு இருக்கு ஹார்ட் ஷேப்ல. இதில் செஞ்ச மீதி சிமெண்ட்டை வந்து அந்த சிலிகான் மோல்டுக்குள்ள ஊத்தி வச்சு அழகா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஹார்ட் ஷேப் அழகா இருக்கு. அதனால அதை உள்ள போட்டு வச்சுட்டு அதுவும் அழகா இருந்தது. இது நான் எப்படி செஞ்சேன்னா, தர்மாகோல்ல இந்த ஷேப்ல இந்த ஷேப்ல ரெண்டுமே கட் பண்ணிட்டேன். இந்த தலை உடம்பு இது வந்து ஃபுல்லா கையெல்லாம் இல்லாம, அப்புறம் வந்து இதுக்குள்ள ஒரு கம்பி மாதிரி விட்டு இங்கிருந்து இதுக்குள்ளயும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரே கம்பியில இப்படி கையில கை வர மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலெல்லாம் இது வந்து கிளே நான் வச்சேன். தனியா கால் மட்டும் இது கூட ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி. அடுத்தது வந்து ஃபுல்லா நான் சிமெண்ட், ஒயிட் சிமெண்ட் ஃபுல்லா அடிச்சு விட்டு அதை ரெண்டு மூணு கோட்டிங் கொடுத்து அதை ஷேப் பண்ணி அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எப்படியோ பெயிண்ட் பண்ணியாச்சு. கடைசியில இதை எதுல நிக்க வைக்கிறதுனே தெரியல, எதுலையுமே நிக்க வைக்க முடியல. அப்புறம் தான் சரி, இது வந்து இது ஒரு பாக்ஸ் இருந்தது வீட்டுல, வேஸ்ட் பாக்ஸ். இதுல வந்து சிமெண்ட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு எப்படியோ ஃபிஃபிக்கால் அதை இதையும் போட்டு ஸ்டாண்ட் பண்ண வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கிஃப்ட், அதிரன் கொடுத்த செகண்ட் கிஃப்ட். இது என்னன்னா அப்பாவும் பையனும் இருக்க மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருந்தாரு இந்த கிஃப்ட் பார்த்துட்டு. அடுத்தது வந்து என்னோட கிஃப்ட் இது. இதுவும் வேஸ்ட் அட்டைப்பொட்டி. அதுல வந்து ஒரு ஷீட் உள்ள ரெண்டு அட்டைப்பொட்டி ஆச்சுலாம். அதுல வந்து மேல ஒரு இந்த ஷேப்ல, ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி அந்த அட்டைப்பொட்டியில பேஸ்ட் பண்ணி அதுக்குள்ள இந்த ஒயிட் கலர் ஷீட் பேஸ்ட் பண்ணி இது வந்து பிளாக் கலர் பார்டர் கொடுத்துட்டு அதுல வந்து அரிசிய ஃபெஃபிகால் போட்டு அரிசிய ஒட்டி அதுக்கு மேல கோல்டன் ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்டேன். அப்புறம் இதெல்லாம் நானா கட் பண்ணது. இது ரொம்ப ஷேப் ரொம்ப அழகா வந்திருந்தது. அப்புறம் இந்த ஹார்ட்ஸ் அப்படியே ஊதி விடுற மாதிரி, இது ரொம்ப அழகா இருந்தது. இந்த கிஃப்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணு கிஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்த கிஃப்ட் வந்து நான் எங்க ரூம்ல பேஸ்ட் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து ஃபோர்த்து கிஃப்ட். இது வந்து ஆக்சுவலா எங்க வால் வந்து எங்க ரூமோட வால் பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர். அதுல வந்து இது பண்ணினா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பிளாக் கலர் சூஸ் பண்ணி பண்ணேன். இதுவும் ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லா நியூஸ் பேப்பர் அண்ட் கார்ட்போர்ட் தான். அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்பூன். இதை ஒட்ட வைக்கிறக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு
இது கஷ்டப்பட்டு பண்ணது. இது நாங்கள் மூணு பேர் இருக்க பிக்கு. இது அவன் 6 மந்த்ஸ் இருக்கும் அப்போ எடுத்தது. ஸோ இதுதான் 4th கிஃப்ட்டு. இது எப்படி பண்ணனா, ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் கார்ட்போர்டில் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூஸ் பேப்பர். அதை அப்படியே ரோல் பண்ணி பண்ணுறது இது ரொம்ப கஷ்டம்தான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணது அண்ட் என்னோடய ஃபேவரேட் கிஃப்ட்டும் கூட. இதுதான் வந்து என்னோடய 4th கிஃப்ட். அண்ட் 5th வந்து நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணனா, இந்த இமேஜில் இருக்க கிஃப்ட்டு தான். இது வந்து நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நைட்டு ஒரு 7 to 8 அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்போ வந்து நான் ரூம்குள்ளே வந்து அதை அவசரமாக பேஸ்ட் பண்ணி லைட் செட்டிங்கெல்லாம் பண்ணி விட்டுட்டு இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவுமே டைம் எடுத்துச்சு. கார்ட்போர்ட், நியூஸ் பேப்பர்லாம் நிறையா ரோல் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் ஃபோட்டோ எனக்கு கடைசி நிமிஷத்தில் தான் கிடச்சிது. அது அவதி அவதியாக எப்படி எப்படியோ பேஸ்ட் பண்ணி ஒரு வழியாக ஒரு அழகான கிஃப்ட்டை ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணிட்டேன், அப்படி கொண்டு வந்து நான் லைட் செட்லாம் பண்ணி வச்சுட்டு நான் கீழே போயிட்டு எனக்கு அது வேணுமா, நீங்கள் சீக்கிரம் மேலேருந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. ரொம்ப நல்லாயிருக்கு மோனி, நீ ஏன் வந்து அவரை இதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்ட கேள்வி, நீ ஏன் மோனி இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிற, இப்படி உனக்கு டைட்டான ஸ்கெடியூல், அவனையும் பார்த்துட்டான், அதிரனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப வாழ் துரு துருன்ட்டே இருக்கான். டே டைம்லேயும் தூங்க மாட்டான், நைட் டைமும் தூங்க மாட்டான். டே டைமில் 1 மணி நேரம் தூங்குறான்னா இடையில ஒரு 10-15 டைம் எந்திரிச்சிருவான். ஸோ அவனையும் பார்த்துட்டு நீ அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு மட்டும் எனக்கு 1 மணி நேரம் வேணும், இதெல்லாம் பண்ணிட்டு நீ ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இத்தனை வேலை பண்ணியிருக்க அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட் என்னை திட்டினாரு. நான் வந்து என்ன சொன்னேன்னா, இது வந்து நான் உங்கள் மேலே வச்சிருக்க அன்பு அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் என் மேலே காட்டுற பாசம் தான் வந்து என்னை இதெல்லாம் செய்ய வச்சுது அப்படின்னு சொன்னேன். உண்மையாலுமே அதுதான், கண்டிப்பாக 100% அதுதான். ஸோ அதனால தான் நான் இத்தனையும் என்னால் செய்ய முடிஞ்சுது ஒவ்வொன்றும். அண்ட் இதை வந்து நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்மேடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப, ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதே சமயத்தில் நம்மளுக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்ம கிஃப்ட்டு பண்ணுறதை விட பண்ணி முடிக்கிறப்ப வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள், சான்ஸே இல்லை, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், வா அழகா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதனால தான் அந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.